அனைவருக்கும் வணக்கம். நான் சிலம்பரசன். தமிழ் மார்க்ஸ் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி டாக்டர் அம்பேத்கரோட பிறந்த நாள். டாக்டர் அம்பேத்கர் அல்லது அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு எழுதியவர், இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இப்படின்னு பல்வேறு பெயர்களில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு அழைக்கப்படுகிறார். இப்போது அம்பேத்கரை குறித்து என்ன விதமான பார்வை இந்தியாவில் முன்வைக்கப்படுகிறது அப்படின்னு பல விவாதங்கள் இந்த காலகட்டங்களில் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அம்பேத்கரோட வாழ்க்கையை பற்றிய வரலாறோ அல்லது அவரை ஒட்டுமொத்தமாக மதிப்பிடுவதோ அப்படின்றது கிடையாது. இப்போ நமக்கு தெரியும், அம்பேத்கர் இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு அரசியல் தலைவராக வாழ்ந்து வந்தவர். அம்பேத்கருக்கு பல பன்முக பார்வை இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக மூன்று கட்டங்களாக நாம் வந்துட்டு அம்பேத்கரை பிரித்து பார்க்கலாம். ஒன்று, இந்திய சுதந்திரத்திற்கு முன்னால் யாருமே படிக்காத அளவிற்கு அதிகமாக படித்த அம்பேத்கர், அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து அதிகமாக படித்தவர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படிப்பாளி அப்படின்ற ஒரு பார்வை அல்லது அப்படின்ற ஒரு வாழ்க்கை அம்பேத்கருக்கு இருக்கிறது. ரெண்டாவது, அவர் வந்துட்டு ஒரு அரசியல்வாதி, அரசியல் களத்தில் இறங்கி வேலை செய்தவர், பணியாற்றியவர் அப்படின்ற ஒரு பகுதியும் அவரோட வாழ்க்கையில் இருக்கிறது. மூன்றாவதாக அவர் ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை வந்துட்டு அறிவித்துக் கொள்கிறார். ஸோ இந்த மூன்று கட்டங்களாக நாம் வந்துட்டு அம்பேத்கரோட வாழ்க்கையை பிரித்து அணுக முடியும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அம்பேத்கரோட அந்த அரசியல் வாழ்க்கையை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, அம்பேத்கர் உங்களுக்கு தெரியும், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். அவரோட தந்தை இராணுவத்தில் சுபேதாராக பணியாற்றியவர். அந்த சுபேதாராக பணியாற்றிய அவரோட தந்தை வந்துட்டு கவிஞர் கபீர்தாஸ் அப்படின்றவரோட கவிதைகளை வந்துட்டு நிறைய படிக்கிறாரு. அதன் மூலியமாக சாதி தீண்டாமைக்கு எதிரான ஒரு கருத்தை வந்துட்டு அவர் உள்வாங்கிக் கொள்கிறார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் ராம்ஜி சக்பால் அவருடைய மகனாக பிறந்த அம்பேத்கர் அதே ஒரு கருத்தையும் அவர் வந்துட்டு உள்வாங்கிக் கொள்கிறார். மிக கடுமையாக போராடி தன்னோட படிப்பை வந்துட்டு அவர் முடிக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அம்பேத்கர் படிக்கும் பொழுது நேரடியாக தீண்டாமைக்கு வந்துட்டு உட்படுகிறார். சாதி இந்துக்கள் அவரை நேரடியாக தீண்டாமைக்கு உட்படுத்துகிறார்கள். அது பள்ளிக்காலம், கல்லூரி காலம் என்றில்லாமல் பல காலகட்டங்களையும் அவர் நேரடியான தீண்டாமைக்கு ஆட்கொள்கிறார். பிறகு அயல்நாடு சென்று தனது படிப்பை அனைத்தையும் முடிக்கிறார். ஸோ இந்த சின்ன வயதிலேயே தீண்டாமைக்கு உள்ளான அம்பேத்கருக்கு இந்த சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு அப்படின்ற கருத்து வந்துட்டு ரொம்ப ஆழமாக அவரிடையே பதிஞ்சிருச்சு. அப்போ அவர் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்த உடனே ஒரு அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறார். அப்ரஸ்டு கிளாஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்து தலித் மக்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சேரியில் வாழக்கூடிய மக்களுக்கு கல்வி வழங்குவது, அவர்களிடையே பல அரிய நூல்களை அறிமுகம் செய்து அவர்களை படிப்பாளி ஆக்குவது, வாசகர் வட்டத்தை உருவாக்குவது அப்படின்னு அவர் முதல்ல முயற்சி பண்ணுறாரு. அப்போ அப்படி முயற்சி பண்ணும் பொழுது அதோட போதாமையை உணர்ந்த அம்பேத்கர் நேரடியாக அரசியல் வாழ்க்கையில் அவர் இறங்குறார். அப்போ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, மெத்த படித்தவர் அம்பேத்கர், அயல்நாடுகளில் சென்று பல பட்டங்களை வாங்கியவர், நேரடியாக இந்தியாவுக்கு வந்து அரசியலில் இறங்குவதன் மூலமாக மட்டும்தான் இந்த சாதியை ஒழிக்க முடியும், தீண்டாமை அகற்ற முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்பொழுது இந்த அரசியல் வாழ்க்கை அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் அம்பேத்கரிடமிருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது எழுகிறது. அம்பேத்கர் காலகட்டங்களிலிருந்து சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு அப்படின்ற கோஷங்கள், அரசியல் கோஷங்கள், சமூக சீர்திருத்த கோஷங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறது. அப்போ இதை அரசியலில் இறங்குவதன் மூலமாக மட்டும்தான் இதை நாம் தீர்த்து கட்ட முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அம்பேத்கர் வருவது தான் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் அம்பேத்கரோட அந்த அரசியல் வாழ்க்கையை குறித்து நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அம்பேத்கர் வந்துட்டு அரசியல் வாழ்க்கையில் அவர் இறங்குறாரு. சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பதை ஆரம்பிக்கிறாரு. கம்யூனிஸ்டுகளோடு இணைந்து பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. தொடர்ச்சியாக அவர் வந்துட்டு இந்து மதம் குறித்தும், இந்திய சமூகத்தை குறித்தும், சாதிய சமூகத்தை குறித்தும் நிறைய ஆய்வுகளை முன்வைக்கிறார்.
இப்போ இப்படி பல ஆய்வுகளை முன்வைத்த அம்பேத்கர் அதற்கு தீர்வாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை அவர் வந்துட்டு முன்வைக்கிறார். அப்போ இதில் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அம்பேத்கரை பேசும்பொழுது சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசுவோம். அப்போ அவர் இந்த முன்வைக்கக்கூடிய தீர்வுகள், அரசியல் ரீதியான தீர்வுகளை வந்துட்டு யாருமே பேசுவதே இல்லை. அப்போ அம்பேத்கர் முக்கியமாக என்ன விதமான அரசியல் தீர்வுகளை முன்வைக்கிறார் அப்படின்றது தான் ஒரு இடதுசாரியான நான் அதில் வந்துட்டு பார்க்குறேன். அப்போ அவர் என்ன வைக்கிறார் அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு இந்திய சமூகம், சுதந்திரமடைந்த இந்திய சமூகம் எப்படி அமைய வேண்டும் என்பதில் வந்துட்டு அம்பேத்கர் வந்துட்டு கருதுகிறார் அப்படின்னா, அந்த இந்திய சமூகம் ஒரு தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்துட்டு முதல்ல சொல்கிறார். அப்போ ஜனநாயகத்தின் முக்கியமான கூறுகள் என்ன அப்படின்னு அம்பேத்கர் வந்துட்டு கேள்வி கேட்டு அதற்கு ஒரு பதிலும் கொடுக்கிறாரு. தனி மனிதனே முக்கியமானவன், அந்த தனி மனிதனோட அனைத்து விதமான உரிமைகளும் பாதுகாப்பதற்கு சட்டம் இருக்கும், எந்த விதமான பெரும்பான்மையோருக்காகவும் ஒரு தனி மனித சுதந்திரத்தை நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, அதே சமயம் ஒரு தனி மனிதரின் கீழ் ஒட்டுமொத்த மக்களையும் ஆட்சி செலுத்தும் இடத்திற்கு நாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக அம்பேத்கர் இருக்கிறார். அப்போ இந்த அடிப்படையில் தான் அவர் ஜனநாயகத்துக்கான ஒரு முன்வரைவும் கொடுக்குறாரு. அதில் ரொம்ப முக்கியமாக அவர் வந்துட்டு அரசியல் ரீதியாக அவர் பல கருத்துக்களை முன்வைக்கிறார். ஏன் இந்த கருத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது குறிப்பாக இடதுசாரிகள் முன்வைக்கும் சோஷலிசம் அப்படின்ற கருத்தோட ஒத்து வருது. அம்பேத்கர் அது கொண்டு தீர்வு என்ன சொல்லுவார், என்ன சொல்கிறார் அப்படின்றதையும் தாண்டி அவர் முன்வைக்கக்கூடிய சோஷலிசம் அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக பேசப்படணும். ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்தை அம்பேத்கர் குறித்து விவாதிப்பவர்கள் பேசுபவர்கள் இத்தனை ஆண்டு காலம் தவிர்த்தே வந்திருக்கிறாங்க. இப்போ அம்பேத்கர் கடைசியாக இதை வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ரொப்போசலாக கொடுக்குறாரு இந்திய அரசுக்கு. 1947 சுதந்திரமடைய போகிற இந்திய அரசுக்கு ஒரு ப்ரொப்போசலாக கொடுக்குறாரு, என்ன விதமான இந்தியா அமைய வேண்டும், அதில் தலித்துகளோட பிரச்சனை வந்துட்டு எப்படி பார்க்கப்பட வேண்டும், ஒட்டுமொத்த மக்களுக்கான இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ப்ரொப்போசலை வந்துட்டு அவர் கொடுக்குறாரு. ஸோ அப்போ அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா தொழில்துறையில் முன்னேற வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக ஆனால் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறார். அப்போ அந்த தொழில்துறையில் முன்னேற வேண்டும் அப்படின்னா, அதில் குறைந்த அளவே தனியார் துறை இருக்கணும் அப்படின்றத அவர் ஏற்றுக்கிறாரு. ஏன்னா தனியார் துறை இல்லைன்னா கூடுதல் வளர்ச்சி ஏற்படாது அப்படின்றதையும் அவர் வந்துட்டு உடன்படுறாரு. அதே சமயம் முக்கியமான தொழில்கள் அனைத்தும் அரசுடைமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அழுத்தி கூறுகிறார். அதே சமயம் விவசாயத்தை அரசுடைமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு காரணம் என்னன்றதையும் அவரே சொல்கிறாரு. இந்தியாவில் துண்டு துண்டு நிலங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்டே இருக்கிறது, அதே சமயம் தலித்துகள்கிட்ட சுத்தமாக நிலம் இல்லை. இந்த துண்டு துண்டு நிலங்களை வைத்திருப்பவர்கள் எல்லாம் தலித் அல்லாத சாதி இந்துக்களாக இருக்கிறாங்க. இந்த சாதி இந்துக்களை சார்ந்து தான் தலித் மக்கள் வாழக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த சார்ந்து வாழும் தன்மை என்பது தலித்துகளோட விடுதலைக்கு எப்போதுமே உதவாது அப்படின்றதை அவர் முன்வைத்து, இந்த விவசாயத்துறையை கூட்டுப்பண்ணை துறைகளாக மாற்ற வேண்டும், அந்த கூட்டுப்பண்ணையையும் அரசே நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். அப்போ இது நாம் மார்க்சியம் பேசக்கூடிய சோசியலிச கருத்தாக்கத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதை தான் லெனின் முன்வைக்கிறார், ஸ்டாலின் நடத்தி காட்டுகிறார், சீனாவில் வந்துட்டு மாவோவும் செய்து காட்டுகிறார். அப்போ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, அதுவும் அம்பேத்கர் சொன்னது இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது தான் நாம் இதில் பார்க்கணும். ரெண்டாவது தொழில்துறை. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் அது நேரடியான அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணும், அதே சமயம் இந்த அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறையை சட்டமன்றங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான பாயிண்டையும் வைக்கிறார். அப்போ ஏன் இந்த சட்டமன்றங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு அம்பேத்கர் கேட்கும் பொழுது, சட்டமன்றம் என்பது பெரும்பான்மைவாதத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் பெரும்பான்மையாக இருந்தால் இந்த மாதிரியான அரசு சோசியலிச கட்டமைப்பை அந்த சட்டமன்ற பெரும்பான்மைவாதம் நீர்த்து போக செய்துவிடும் அப்படின்னு குறிப்பிடுறார். அப்போ மறுபடியும் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த கட்சி பெரும்பான்மையாக வந்தால் மறுபடியும் அதுவும் இந்த அரசு சோசியலிசம்ன்ற கட்டமைப்பை நீர்த்து போக செய்துவிடும். எனவே இது சட்டமன்ற அல்லது நாடாளுமன்றத்தோட கட்டுப்பாட்டுக்கு உட்படாமல் தனியாக அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்த அரசு சோசியலிசம் என்கிற இந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு முன்வைக்கிறார். இது உண்மையிலேயே ரொம்ப கூர்ந்து நோக்க வேண்டிய விஷயம். அப்போது மார்க்சியம் என்ன சொல்லுது அப்படின்னா, அடிப்படையில்
முக்கியமான கேந்திர தொழில்களை அல்லது அனைத்து விதமான உற்பத்தி சாதனங்களையும் அரசுடமையாக்குவதன் மூலமாக அல்லது பொது உடமையாக்குவதன் மூலமாகத்தான் ஒட்டுமொத்தமான இந்த மக்களுக்கும் நாம் வந்துட்டு ஒரு அடிப்படையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய முடியும் அப்படின்றத மார்க்சியம் சொல்லுது. அப்போ இதே விஷயத்தை தான் அம்பேத்கர் வேறு விதமாக சொல்கிறாரு. அதற்கு ஒரு அரசு சோசியலிசம் அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை வந்துட்டு முன்வைக்கிறார். மூணாவது இன்சூரன்ஸ். இப்போ இந்த இன்சூரன்ஸ் துறைகள் அனைத்தும் இதில் தனியாரே இருக்கக்கூடாது, அனைத்தும் அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்றத முன்வைக்கிறார். இப்போ ஏன் இந்த விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் மூலியமாக பலதரப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசு காப்பீடுகளை வழங்க வேண்டும் அப்படின்றையும் குறிப்பிடுறாரு. அப்போ இந்த மூன்று விஷயங்கள், ஒன்று விவசாயத்துறை என்பது அரசு தொழிலாளர்கள் இருக்க வேண்டும், ரெண்டாவது அனைத்து கேந்திர தொழில்களும் அரசு சோசியலிச கட்டமைப்பில் இருக்க வேண்டும், இன்சூரன்ஸ் துறை வந்துட்டு முழுக்க முழுக்க அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப வலியுறுத்தி கூறுகிறார். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு ஒருவேளை இதெல்லாம் வந்துட்டு செய்யும் பொழுது இது எப்படி நடைமுறை சாத்தியமாகும் அப்படின்னு சில ஜனநாயகவாதிகள் கேள்வி எழுப்புவார்கள். இது சட்டமன்றத்துக்கோட கட்டுப்பாட்டுக்கு உட்படாமல் இருந்தால் இது எப்படி வந்துட்டு அந்த தனி மனித சுதந்திரத்தை வலியுறுத்துறீங்க, நீங்கள் தனி மனித சுதந்திரத்தையும் வலியுறுத்துறீங்க, அதே சமயம் சட்டமன்றத்துக்கு உட்படாத ஒரு அரசு சோசியலிசத்தையும் வலியுறுத்துறீங்க, இதை எப்படி வந்துட்டு நீங்கள் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு கேள்வி வந்துட்டு கேட்பாங்க ஜனநாயகவாதிகள் அப்படின்னு இவரே ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நிச்சயமாக இது வந்துட்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மூலியமாக இதை செய்ய முடியாது அப்படின்றது சரிதான். அப்போ இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, இது நிச்சயமாக ஒரு சர்வாதிகாரத்தில் தான் செய்ய முடியும் அப்படின்றதையும் அம்பேத்கர் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுறார். அப்போ இந்த சர்வாதிகாரம் என்பது, அம்பேத்கர் குறிப்பிடக்கூடிய இந்த சர்வாதிகாரம் என்பதை மார்க்சியர்கள் வேறு விதமாக குறிப்பிடுகிறார்கள். அவங்க என்ன குறிப்பிடுறாங்க, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அப்படின்ற ஒரு கூடுதல் சொல்லாடலோட மார்க்சியம் முன்வைக்கிறது. அப்போ இந்த சர்வாதிகாரத்தை இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதையும் அம்பேத்கர் உள்வாங்கி அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சர்வாதிகாரம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு ஒருவேளை இந்த ஜனநாயகவாதிகள் சொல்ல மாதிரி இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர்கள் என்ன செய்வார்கள் என்ற கேள்வியும் கேட்டுட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாம் அரசு சோசியலிசத்தை கட்டுப்படுத்தினோமானால் பெரும்பான்மையாக ஒரு கட்சி ஜெயிச்சு வரும் பொழுது அவர்கள் இந்த தனி மனித சுதந்திரம் என்று பேசிக்கொண்டு முதலாளிகளோட தனி மனித சுதந்திரத்தை தான் அவங்க வந்துட்டு போற்றி பாதுகாப்பாங்க. அப்போ இதனால் பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் வந்துட்டு பாதிப்படைவாங்க. அப்போது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகமே ஒரு முதலாளிகளின் ஜனநாயகமாக மாறிவிடும் அப்படின்னு வந்துட்டு அம்பேத்கர் ரொம்ப முக்கியமான விஷயத்தை இதில் வச்சுருக்காரு. அப்போ இதுதான் இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். இதையே தான் மார்க்சியமும் சொல்கிறது. முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது முதலாளிகளுக்கான ஜனநாயகம் தான், அதில் மக்களுக்கான ஜனநாயகம் எதுவுமே இல்லை அப்படின்றத குறிப்பிடுது. அப்போ இது இந்த கருத்தோடு ரொம்ப மிக நெருங்கி அம்பேத்கர் வந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அப்போ இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் அம்பேத்கர் இந்த மூன்று விஷயங்களை ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்யணும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கார். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பொதுவாக நாம் பேசும்பொழுது அம்பேத்கரை பற்றி பேசும்பொழுது அம்பேத்கர் சாதி ஒழிப்பை மட்டும்தான் வலியுறுத்தினார், இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் கம்யூனிஸ்ட்டுகளும் பொருளாதாரத்திற்கு நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் அந்த விஷயத்தை பேசுகிறீங்க, நீங்கள் வந்து பண்பாட்டு தளத்தை வேலை செய்ய மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்பேத்கர் இதுக்கு இவங்க இந்த இப்போ பேசக்கூடிய அம்பேத்கரிஸ்டுகள் இதற்கு மாறாக அம்பேத்கர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலப்பிரபுக்கள் நிலம் வைத்திருக்கக்கூடிய சாதி இந்துக்களை அவர்கள் பொருளாதாரத்தில் பலமாக இருப்பதனால் அவர்களை சார்ந்து வாழக்கூடிய இடத்துல தான் தலித்துகள் இருக்கிறாங்க, எனவே தலித்துகளுக்கு தனியான ஒரு இடம் ஒதுக்கி அவர்களை தனியாக வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போ ஒரு கட்டத்தில் அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முக்கியமாக யார் என்ன சொன்னாலும் அடிப்படையில் பொருளாதார பலம்தான் சாதி இந்துக்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது, அந்த பொருளாதார பலத்தை வைத்து தான் அவங்களை தலித்துகளை ஒடுக்கிறார்கள், இந்த பொருளாதார பலத்திலிருந்து தலித்துகளை காப்பாற்றணும்னா அவங்களுக்கு தனி செட்டில்மெண்ட் ஒன்று உருவாக்க வேண்டிய தேவையும் இந்த வரக்கூடிய புதிய இந்தியாவுக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு ப்ரொப்போசலையும் அவர் முன்வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். இந்த விஷயத்தை குறித்து எந்த அம்பேத்கர் கிருஷ்ணன் பேசுவதே கிடையாது.
இதில் சில மாற்று கருத்துகள் நமக்கு இருக்கலாம். தலித்துகளுக்கு மட்டும் தனியான செட்டில்மெண்ட்டா, அப்போ மற்ற மக்களோட சேர்ந்து வாழ மாட்டாங்களா அப்படின்னு கேள்விலாம் எல்லாம் அது நாம் ஒன்று பின்னாடி விவாதிப்போம். ஆனால் அம்பேத்கர் வைக்கக்கூடிய முக்கியமான அந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அடிப்படையில் பொருளாதாரத்தில் சக்திமிக்க சாதி இந்துக்கள் தலித்துகளை வந்துட்டு ஒடுக்குகிறார்கள், அதை சார்ந்து வாழ்வதனால் தான் தலித்துகளால் முன்னேற முடியவில்லை அப்படின்ற ஒரு முக்கியமான காரணத்தை வந்துட்டு அவர் முன்வைக்கிறார். ஸோ இப்படி இடதுசாரிகளோட கருத்துக்களோடு சோசியலிச கருத்துக்களோடு ரொம்ப நெருங்கி அம்பேத்கர் வந்துட்டு அந்த காலத்திலே பேசியிருக்காரு அப்படின்றது தான் இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. அப்போ இந்த விஷயத்து தான் அந்த இவரோட அந்த அரசியல் வாழ்க்கை, அதை தான் வந்துட்டு ஒரு இடதுசாரியாக நான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். அதை தான் இந்த மக்களுக்கு நாம் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ இந்த வகையில் அம்பேத்கரோட ஆரம்ப காலகட்டமும் கடைசி காலகட்டமான அந்த ஆன்மீகவாதியாகவும் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு படிப்பாளியாகவும் தவிர்த்துட்டு அவரோட அரசியல் வாழ்க்கையை நாம் ரொம்ப கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா பல முரண்பாடுகள் அரசியல் செயல்பாட்டில் அவர் இடதுசாரிகளோட முரண்பட்டாலும் அவர் கடைசியாக வந்து சேர்ந்த இடம் என்னன்னா ஒரு சோஷியலிசம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்து சேர்றாரு. அதில் என்ன விதமான சோசியலிசம் என்பதில் இடதுசாரிகளுக்கும் அம்பேத்கருக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் ஒரு சோசியலிசம் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாரு அப்படின்றத அவனால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அம்பேத்கர் வாழ்ந்த காலம் அப்படின்றது வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது வேறு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனியார் மயம், தாராளமயம், நவீனமயம் அல்லது வந்து குரானிக் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி அரசு சோசியலிசம் அம்பேத்கர் வலியுறுத்திய அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய பல நிறுவனங்கள் இன்றைக்கி வந்து தனியார் மயமாகி கொண்டே இருக்கிறது. இதை அம்பேத்கர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. என்ன செய்யும் ஒரு அரசு பெரும்பான்மையாக வந்தால் இந்த அரசு சோசியலிசம்ன்ற கட்டமைப்பை உடைத்து போகும், அதுதான் இன்னைக்கு நடந்துட்டுருக்குது. அப்போது இந்த மாதிரியான அரசு கட்டமைப்புக்குரிய நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் தான் ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும், அவர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகும், அதை வைத்து தான் அவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறி தங்களோட வாழ்க்கைக்கான போராட்டத்தையே அவங்க வந்துட்டு தொடங்குவாங்க அப்படின்றதையும் ரொம்ப கான்சியஸாக அம்பேத்கர் இருந்திருக்கிறார். அதையும் அவரே சொல்கிறார். ஒரு ரெண்டு கேள்வி கேட்குறாரு. ஒரு மனிதன் ரோட்டில் போகிற மனிதனை கூப்பிட்டு உனக்கு வந்துட்டு உடனடியாக வேலை வேணுமா அல்லது சங்கம் சேரும் உரிமை தனி மனித சுதந்திரம் அல்லது வந்து ஜனநாயகம் வேணுமா அப்படின்னு கேட்டால் உடனடியாக அந்த மனிதன் என்ன தேர்ந்தெடுப்பான் என்றால் எனக்கு வேலை தான் வேணும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்றது தான் தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு அம்பேத்கர் குறிப்பிடுறார். அது குறிப்பிட்டு மீண்டும் சொல்கிறார். ஏன் அதை குறிப்பிட வேண்டிய தேவை அங்கே எழுது அப்படின்னா வீட்டில் பசி, வேலையின்மை, பட்டினி, வறுமை, ஒரு வாழ்க்கை ஒரு நிலையான வாழ்க்கையின்மை இதையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடம் நீங்கள் போய் ஜனநாயக உரிமை வேணுமா அல்லது குறைந்த சம்பளத்தோடு வேலை வேணுமான்னு கேட்டால் அவன் வந்துட்டு நிச்சயமாக எனக்கு குறைந்த சம்பளத்தோடு கூடிய வேலை வேண்டும் என்பதுதான் கேட்பான். அந்த அடிப்படையில் தான் இந்த முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது இருக்கிறது. அதனால் அதை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அனுமதிக்க முடியாது அப்படின்றத அம்பேத்கர் ரொம்ப கான்சியஸாக சொல்லியிருக்காரு. அதே சமயம் நீங்கள் தனியார் துறையை இந்த சமூகத்தின் அனுமதிப்பதன் மூலமாக ஐரோப்பாவில் எழுந்திருக்கக்கூடிய முரண்பாடுகள் நிச்சயமாக இந்தியாவில் வரும், இதில் ரொம்ப கவனமாக வந்துட்டு இந்திய மக்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏதோ குறிப்பாக தலித்துகளுக்கு சொல்ல, இந்திய மக்களுக்கே அவர் சொல்லியிருக்காரு. இந்த தனியார் மயத்தை என்பது ஊக்குவிக்கும் பொழுது இது நிச்சயமாக ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்டது போல ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்தியா போன்ற சமூகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஏற்றத்தாழ்வில் அதிகமாக ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது நம்ம கண் கூட தெரியுது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் அம்பேத்கரை நாம் வந்துட்டு கொண்டாடும் பொழுது அல்லது போற்றி புகழும் பொழுது அவரோட இந்த விஷயத்தை குறிப்பாக அரசியல் ரீதியான இந்த சோஷலிசம் என்ற கருத்தாக்கத்தை அவர் மார்க்சியத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த கருத்தாக்கத்தை நாம் மார்க்சியத்தோடு இணைத்து மேலும் மேலும் முன்னே கொண்டு செல்ல வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. இது மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த வகையில் அம்பேத்கரோட இந்த கருத்தை நாம் வந்துட்டு மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஸோ அதற்காக தான் இந்த காணொளி மூலமாக இந்த கருத்தை வந்துட்டு அம்பேத்கரின் பிறந்தநாள் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ நவீன தாராளமயத்தை எதிர்க்கணும் அப்படின்னு அம்பேத்கர் ரொம்ப கான்சியஸாக சொல்லியிருக்காரு. ஸோ அம்பேத்கர் அந்த கருத்தோடு உடன்படக்கூடிய அனைவரும் இன்னைக்கு நவீன தாராளமயத்தை கடுமையாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் இடதுசாரிகளோடு ஒன்றிணைவதன் மூலமாக மட்டும்தான் நாம் வந்துட்டு இந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்துட்டு எட்ட முடியும் அப்படின்றதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த காணொளி மூலமாக இந்த விஷயத்தை நீங்கள் அதிகப்படியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி. இன்னொரு ஒரு அரிய நிகழ்வின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.